ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவோரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்கார காமாட்சியே, ஓம் சக்தியே பங்கார அடிகளே, ஓம் ஓம் சக்தியே பங்கார அடிகளே, ஓம் ஓம் சக்தியே பங்கார அடிகளே, பஞ்சபூதங்களை உந்தன் திருவடிவில் கண்டோம் அம்மா, அவை மஞ்சள் முகமெடுத்து மண்ணில் விளையாட கண்டோம் அம்மா, மறு ஊரிலே அவதாரமாயிரு என்ன கோலமோ, மகனே உன்னை காப்பேன் என நீ கொண்ட கோலமோ. ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நலம் தரும் நவராத்திரி பெருவிழா அக்டோபர் 2 முதல் அக்டோபர் 12 2024 வரை. அனைவரும் அன்னை ஆதிபராசக்தி வீற்றிருக்கும் கருவறையின் உள்ளே சென்று நம் கண்டத்தை நீக்கும் அகண்ட ஜோதிக்கு நம் கைகளாலேயே எண்ணெயிட்டு வணங்கலாம். நம் லட்சியங்கள் நிறைவேற பெயர் நட்சத்திரம் கூறி நடைபெறும் சிறப்பு லட்சார்ச்சனையில் பங்கு பெறலாம். நலம் தரும் நவராத்திரி தினங்களில் அனுதினமும் அன்னை ஆதிபராசக்திக்கு சிறப்பு காப்பு மற்றும் அலங்காரத்தில் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் காட்சியை தரிசித்து சகல வளமும் நலமும் பெறலாம். www.omsaktiamma.org என்ற இணையதளம் மூலம் சிறப்பு பலன்களை வழங்க வல்ல காப்பு அலங்காரத்திற்கு தங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு பயன்பெறவும். மேலும் உங்கள் அருகாமையில் உள்ள மன்றம் சக்தி பீடங்களை தொடர்பு கொண்டு உங்கள் லட்சியங்கள் நிறைவேற உங்கள் பெயர் நட்சத்திரத்தை லட்சார்ச்சனைக்காக இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். தினசரி அதிகாலை அன்னைக்கு செய்யப்படும் நவராத்திரி சிறப்பு அபிஷேகம் நேரலையில் காண மேல்மருவத்தூர் சித்தர் பீட யூடியூப் சேனலின் மறுவூர் தரிசனம் பிரீமியம் சந்தாதாரராக இணைவீர். மேல்மருவத்தூர் நவராத்திரி பெருவிழா அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் நம் பங்காரு அம்மா திருவாய் மலர்ந்து நவராத்திரி காப்பு கட்டு அம்மா பார்த்து கொள்கிறேன் என அருள்வாக்கு பொழிந்ததை நினைவு கூர்ந்து அம்மா அருளியபடி குறைவில்லாமல் நவராத்திரி காப்பிற்கு பதிவு செய்து அருள் திரு பங்காரு அம்மா அவர்களின் அருளாசியை வேண்டுவோம். அம்மாவை பூரிப்படைய செய்வோம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. எனக்கு அழைப்பு வரவில்லையே என்று யாரும் குறைபட்டு கொள்ளக்கூடாது. உன் செவிக்கு எட்டிவிட்டால் அங்கே உன் தொண்டு காத்திருக்கிறது என்று பொருள். அழைப்பை எதிர்பாராமல் நீ ஓடிச் சென்று தொண்டு செய்தால் அதற்குரிய பலனை நான் தருவேன் மகனே. மேல்மருவத்தூர் சுயம்பரல் மிக ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆனைக்கவுண்டன்பட்டி ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை தர்மபுரி மற்றும் தேனி மாவட்டங்களைச் சேர்ந்த மாம்பாடி மற்றும் பாரதி நகர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. மாலை போட்டுன்னு வந்தேன். ஆதம்பாக்கம் மன்றத்திலிருந்து கருவறப்பணி, இது இருமுடி தொண்டு, அன்னதான தொண்டு. அதுக்கப்புறம் நான் அம்மா கூட ரொம்ப நெருக்கமாக பாத பூஜை செஞ்சு படிப்படியாக என் பசங்க காலேஜ் முடித்து பசங்களே விஷயத்துலேயும் நிறைய பிரச்சனை வந்தது. அம்மாக்கிட்ட பாத பூஜை பண்ணி அவன் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பிரச்சனை பண்ணி யார் தெரியாமல் திசை தெரியாமல் எங்கே இந்த பையனை அனுப்புறதுன்னு அம்மாக்கிட்ட வந்து கேட்டப்போ நானே சொல்கிறேன்,
அவசரப்பட்டு உன்னை அனுப்பிடாத அப்படின்னாங்க. எவ்வளோ பிரச்சனைகளெல்லாம் போய் முடிஞ்சிருக்க வேண்டியது, அதை தடுத்து அம்மா வந்து அந்த விஷயத்தில் அவனையும் காப்பாற்றி அவனுக்கு ஒரு கல்யாணம் முடித்து, அவனுக்கு இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்குது. என் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி அவளுக்கும் இவ்வளோ பிரச்சனையை சந்தித்து வாழ்க்கையில் அவளுக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்குது. இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறது, நான் வாழற வாழ்க்கை, என் குழந்தைங்க இருக்கிறது, எல்லாமே அம்மா போட்ட பிச்சை. எவ்வளோ பேர் கேலியாக பேசியிருக்காங்க, மருவத்தூர் போகிறா, செவ்வாடை கட்டின்னு போகிறா, ஆமாம் இவ என்ன நல்லா இருக்கிறா, இவ பசங்க இப்படி இருக்காங்க, இவ இவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொன்னாங்க. எதுக்கும் நான் பயப்படலை, அம்மா இருக்கிறது உண்மை, அம்மா நம்மளை காப்பாற்றுவா, பேசுகிறவங்க பேசின்னு போட்டோன்றதில் நான் உறுதியாக இருந்தேன். அந்த ஒரு நம்பிக்கை அம்மா என்னை இன்னும் கைவிடலை. இன்னைக்கும் சில குறைகள் இருக்குது, அம்மா என்னை சரி பண்ணி தருவான்னு அம்மாக்கிட்ட நான் கேட்குறது. இன்னைக்கும் நான் செவ்வாடை தொண்டராக இருந்து உன் மகளாக இருந்து உன் மகளாக வாழணும். இன்னொரு பிறவி இருந்தாலும் உன் பிள்ளையாக பிறந்து உன் தொண்டும் உன் அருளும் வேணுமா? சொல்ல ஆயிரம் இருக்கு, சொல்ல முடியல. எனக்கு நினைவு இருக்கிற விஷயங்கள் மட்டும் சொன்னேன், எனக்கும் அம்மாவுக்கு இருக்கிற விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. அம்மா இன்னைக்கு இல்லைனாலும் அம்மா எங்கள் கூட தான் இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்து வழி நடத்துகிறாங்க, எங்களுக்கு எப்பவும் அம்மா துணையாக இருப்பாங்க. மனசொடைஞ்சி நான் இந்த மண்ணுக்கு வந்தால், நான் இறங்கி ஆலயத்துக்குள்ளே வரும்போது அம்மா போட்டோவை பார்ப்பேன், வந்துட்டியா அப்படின்னு கேட்குற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்படும். நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நம்ம விரும்புகிறவங்க வந்தால் வந்துட்டியான்னு கேட்போம். அந்த மாதிரி அம்மா எத்தனையோ வாட்டி என்னை பார்த்து வந்துட்டியா அப்படின்னு அந்த போட்டோவில் கேட்குற மாதிரி இருக்கும். எத்தனையோ விஷயங்கள், சொல்ல முடியாத எத்தனையோ விஷயங்கள். என்றைக்கும் அம்மா எங்களை வழி நடத்தணும், குருவாக இந்த மண்ணில் இருந்து தெய்வமாக இருந்து எங்களை வழி நடத்தும்மா, எங்களுக்கு துணையாக இரம்மா. ஓம் சக்தி பராசக்தி, குருவடி சரணம் திருவடி சரணம். ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. உண்மையான தியானம் எப்படி இருக்கும் தெரியுமா? கால்களில் இருந்து சிறுக சிறுக மறுத்து கொண்டே வரும், இரத்த ஓட்டம் மட்டும் லேசாக இருக்கும், லேசாக இருந்து படிப்படியாக உடம்பு முழுவதும் மறுத்து கொண்டே வரும். தியானம் கலையும் போது ஒவ்வொரு பகுதியாக மேலே இருந்து உணர்ச்சி வந்து கொண்டே இருக்கும் என நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் தியானம் பற்றி எடுத்துரைத்துள்ளார்கள். பிரான்ஸ் ஓபேவில்லியே மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் சிறப்பு அலங்காரம் செய்து கலச விளக்கு வேள்வி பூஜை செய்து ஆடிப்பூர பெருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அன்றைய தினம் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.